இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸாக இருக்குது பட் உங்களுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ரொம்ப பூரா இருக்குது ஹேங்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்களா எல்லாமே ஹச்ஏ ஹச்ஏஐன்னு அனுப்புகிறாங்க அது என்னென்ன தெரியல இப்போ தெரியாமல் இருக்கணும் ஒரு காலத்து நானும் தெரியாமல் தான் இருந்தேன் இப்போ என்னென்னு அதை ஆக்சுவலி எப்படி எழுதணும் அப்படி எழுதவே கூடாது வேறு எப்படி எழுதணும் ஹச்ஏஒ ஒய் ஆக்சுவலி ஹச்ஏ ஒய்ங்கிறத கேபிட்டல் இட்ரு எழுதணும் நம்ம என்ன பண்ணுறோம் சரி பரவாயில்ல ஸ்மால் ஹட்டாக எழுதுங்க அச்சு ஒய் கூட எழுதுங்க ஆனால் நீங்கள் அச்சியை ஹை போடவே கூடாது பண்ணிணா உங்களுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹாய் மீன்ஸ் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்க அப்படின்னு அர்த்தம் ஹவ் ஆர் யூங்கிறது தான் ஷார்ட்டாக சொருக்கி ஹே அப்படின்னு நீங்கள் போட்டால் அச்சியை போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க நான் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் என்னது ஹவ் ஆர் யூ ஹச் ஃபார் ஹவ் ஏ ஃபார் ஆர் ஒய் ஃபார் யூ இதை முதல் மூணு அடுத்த தான் ஹாய் அப்படின்னு போடுறது எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் புரியுங்களா ஹச்னா ஹவு ஏனா ஆறு ஒய்னா யூ ஹவாரி யூ அப்படின் புரியுதா உங்களுக்கு ஒரு ரோட்டில் இருக்காங்க ஹாய் முருகானந்தம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஃபைன் ஹாய் அவ்வளோதான் ஹவாரி முருகானந்தம் அப்படின்னு கேட்பாங்க ஹாய் முருகன் அப்படிம்பாங்க ஹாய் முருகன் சொல்லும்போது உரிமை சொல்ல மாட்டான் பேர் சொல்லி ஹாய் சோழன் என் ஃப்ரெண்டு இருக்கு சோழன் இருக்கான்னு வச்சிக்கலாம் ஹாய் சோழன் போது பெருமே இல்லை சோழன் ஹாய் சோழன் சில பேர் பழைய நடிகர் மேஜர் சுந்தரம் மாதிரி இஸ் அ வெரி குட் பாய் ரொம்ப நல்ல பையன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க இது திட்டுருவோம் இல்லையா பொறுக்கி ராஸ்கில் அம்மா பொறுக்கி தான் ராஸ்கல் ராஸ்கல் தான் பொறுக்கி நம்ம ரெண்டையுமே சேர்ந்து சொல்லணும் அதே மாதிரி ஹாய் முருகானந்தம் எப்படி இருக்கீங்கம்மா ஹாய் தான் எப்படி இருக்கீங்கிறது அதனால் வந்து ஹாய்ன்னு போட்டால் எப்படி இருக்கீங்க கேட்க தேவையில்லை சாண்டாவே ஹாய் கார்த்திக் ஹாய் கார்த்திக் அப்படின்னு அந்த ஹவாரி குர்த்தி நடத்தோம் அப்போது இப்படி இப்படி தான் கேட்கணும் அப்படிதான் ஹாய்ன்னு கேட்டால் ஹவாரி தான் ஆளு சுருக்கம் தான் ஒரு வேலையை ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கலாம் அது நீங்கள் என்னென்ன பதில் சொல்லணும் அதுக்கு என்ன பதில் சொல்லி ஒருத்தர் கேட்டாக்க உங்களை பார்த்து ஒருத்தான் ஹாய் முருகானந்தான் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் பேர் சொல்லி சொன்னால் உங்கள் பேர் எனக்கு தெரியாது அப்படி என்ன சொன்னால் ஹாய் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா தேங்க்யூ ஹாய் பதிலுக்கு தேங்க்யூ சொன்னபோது ஹாய் போகணும் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா அப்புறம் சில ஹாய் சோழன் அப்படின்னாக்க யூ ஹாய் நான் கேட்டதுக்கு நல்லா நன்றி நீ எப்படி கேப்படுத்த ஓகே சார் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் தான் ஹாய் மறந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னு மாதிரி இந்த பைபாஸ் ரோடு என்ன பண்ணா நிறையா பேர் பைபாஸ் போடுவாங்க பிஒய் இ பைபாஸ் அப்படின்னு போடுவாங்க இது பாய் பாய் போயிட்டு விட்டுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த பை புரியல உங்களுக்கு அதில் வந்து பாய் அப்படின்னா வர்றேன் பாய் அதே இன்னொன்று நம்ம பாய்பைனு ரொம்ப நம்ம பாய் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதாவது ரொம்ப பாசமாக பெட்டாக சொல்கிறது தான் பாய் ஒரு பை சொன்னாலும் இந்த பைபாஸ் பாதி இங்கே வரும் கம்ப்ளீட் பாயிண்ட் இந்த பை எப்படி போடக்கூடாது ஆக்சுவலி எப்படின்னா பை பிஐ போடணும் பிஐபிஏஎஸ்எஸ் பைசைக்கிள் பிஐ பைனா குளர் ஓகே பிஐ தான் போடணும் ஆனால் நம்ம பஸ்ஸில் என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட் பஸ்லலாம் இந்த போட்டு விடுவாங்க பைபாஸ்ன்னு இது இல்லை பைபாஸ் மாற்று இரண்டு வழி இரட்டை வழி மாற்று வழி பைசைக்கிள் ரெண்டு வீல் இருக்குது ட்ரைசைக்கிளில் மூணு வீலர் இருக்கும் ஓகே பைசைக்கிள் ஏதாவது இரண்டு சக்கர வாகனம் பைசைக்கிள் அப்போ பைக் என்ன பண்ணணும் இதை தான் பொண்ணு பிஐ தான் போடணும் இது தப்பு இது பிஓஇ போடக்கூடாது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை சொல்லுவாங்க பிஒய் பாய் ஹலோ பாய் அப்படிங்களா இல்லை அப்படின்னா இதே ரெண்டு தடவை சொல்லலாம் பாய் பாய் அப்படிங்களா அப்படின்னு அர்த்தம் சரி சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு அதை விட்டு குட் பாய் அப்படின்னா இதோட நான் ஒன்று சந்திக்கவே மாட்டேன் குட் பாய் சொல்கிறது குட் பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் குட் பைன்னு போட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய இறுதி சந்திப்புன்னு அர்த்தம் பாய் பாய்ன்னு சொன்னீங்கன்னா மீண்டும் சந்திப்புன்னு அர்த்தம் கிளியரா குட் பைக்கும் பாய் பாய்பாயு வித்தியாசம் பார்த்தீங்களா பாய் பாய் அப்படின்னா மீண்டும் சந்திப்போம் இது ஒரு பாயம் போடலாம் ரெண்டு பாயும் போடலாம் பாய் பாய் அப்படிங்களாம் சரி குட் பைன்னு போட்டால் இனிமேல் சந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிளியரா பாருங்கள் ஹாய்க்கு போய் பாயில் முடிஞ்சிச்சு முடிஞ்சா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் வழக்கமாக நான் தான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு யூடியூப் பார்த்தீங்களா பார்த்து நான் தன்னை தான மறிந்து கொண்டு ஊருக்கு சொன்னவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க நீ சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போய் உங்கள்கிட்ட என்ன வருது லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் க்ளீரா தனி ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கப்போவுமே இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா மழை பெஞ்சாலும் திட்டுவான் மழை பெய்யாட்டாலும் திட்டுவான் வெயில் அடித்தாலும் திட்டுவான் வெயில் அடிக்காட்டும் திட்டுவான் பஞ்சபூதங்களே படிப்பான் படைத்த கடவுளே படிப்பான் அந்த மாதிரி காலம் எல்லாத்தையும் குறை சொல்கிறதே ஒரு காலம் வந்துச்சு குறை 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 அது மனித இனத்தோட இயல்பு அதனால் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் மருந்துதான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதே நம்ம சொல்கிறார் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாதம் மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் பணம் வருமா நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா பத்து கோடி வந்தாலும் சந்தோஷம் தானே நான் நல்லா நான் தான் நல்லா சாப்பிட்டவங்களுக்கு சொல்லி தருவேன் ஆக்சுவலையும் பணம் தேவையில்லை எனக்கு பணமானது எனக்கு சந்தோஷமானது இதுலேயே ரெண்டு பேர் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டீங்களா அதான் ஸோ நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லணும் ஓகே மீண்டும் சந்திப்போம் டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டி ஓட்டி டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உங்கள்கிட்ட யார் விடைபெறுறது உங்களோடய ஃப்ரெண்டு முருகானந்தன்தான் வணக்கம்